வணக்கம் நேர்களே உங்களது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகின்ற புதியகம் தொலைக்காட்சியின் பிஸ்னஸ் தைரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணையராகப் பெறின் என்கிறது திருக்குறள் நாம் நினைத்ததை நினைத்தவாறே அடையலாம் எப்பொழுது ஒன்றை நினைக்கின்றவர் அது குறித்து உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் மன உறுதியுடன் இருக்க வேண்டும் அவ்வாறு திண்மையாக இருந்தார் என்றால் அவர் நினைத்ததை நினைத்த மாதிரியே அடையலாம் என்கிறது திருக்குறள் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த மூன்றுமே மனிதனுடைய அத்தியாவசிய தேவை இதில் முதல் இரண்டு தேவைகள் கூட எளிதில் நிறைவேறிவிடும் சொந்தமாக பெறுவது ஆனால் இந்த வசிக்கின்ற இடமாகிய வீட்டை பெறுவது சொந்தமாக பெறுவது என்பது பலருக்கு வெறும் கனவாகவே இருக்கிறது அந்த கனவை நனவாக்குவது எப்படி அதற்காக என்னென்ன நிதியுதவிகளை பெறலாம் கடனுதவிகள் என்ன இருக்கின்றன எந்த வகையிலே நம் இல்லக்கனவை நனவாக்குவது என்பது குறித்து இன்றைய தினம் உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் உரிய விடைகளிப்பதற்காக விளக்கம் அளிப்பதற்காக நிதி ஆலோசகர் திரு என் வைத்தியநாதன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை உங்கள் சார்பிலும் நமது தொலைக்காட்சி சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் தேங்க்யூ இந்த இல்லக்கனவு அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து நெ நிஜத்தில் நடக்க மாட்டேங்குது அதற்கு காரணம் பல இருக்குது அதில் முதல்ல வந்து அவங்களுடைய முதலீடுகளுடைய தேவை வந்து அதுக்கான அதிகமாக இருக்கு தேவைப்படுகின்ற நிதி வந்து மிக அதிகமாக இருக்கு மார்ஜின் மணி மார்ஜின் மணிங்கு அதிகமாக இருக்குது அப்போ அந்த இல்லக்கனவை நிறைவாக்கு நினைவாக்குவதற்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும் சரி அதாவது பொதுவாக நீங்கள் அழகாக ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து இருக்க இடம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருடைய கனவு பொதுவாக ஸோ அதை அதன் அடிப்படையில் நிறைய விஷயம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா இன்றைக்கி கடன் உதவிகள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் ஒன்லி பாயிண்ட் என்னென்னா அந்த கடன் உதவி அப்படிங்கிற விஷயம் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது அதில் முதல் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இஎம்ஐ அப்படிங்கிறது நம்மளுடைய வருமானத்தில் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது பர்சன்ட் மேலே போகக்கூடாது ஓ ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மார்ஜின் மணி ஏன்னா பொதுவாக வந்து எந்த வங்கியாக இருந்தாலும் எந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் எயிட்டி பர்சன்ட் லோன் கொடுப்பாங்க ஸோ டுவெண்ட்டி பர்சென்ட் அப்படிங்கிறது உங்களுடைய தேவை ஓன் மணி ஓன் மணி ஸோ அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த எடுத்தவன் கவுத்து என்ன என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட பதினாறு இருபத்தொரு வருஷமாக இருக்கிற அனுபவத்தினால சொல்கிறேன் எடுத்தவன் கவுத்தோன்னு பண்ணக்கூடிய ஹவுசிங் லோன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே ஸோ அதுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறது ஒரு ஒப்பீனியன் ஸோ இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா எப்போ நான் வீடு வாங்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை முன்னாடி டிசைட் பண்ணாங்கன்னா ப்ராப்ளி அதோடைய இம்பாக்ட் அவங்களுக்கு தெரியவாக கிடச்சிருக்கலாம் ஸோ எடுத்தமா அடுத்த ஒன் இயர் நான் வாங்க போகிறேன்னா அதுக்கு இப்போலேருந்து அதுக்குண்டான மார்ஜின் மணி ரெடி பண்ணுறது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் முதல் படி வந்து நம்மளோட ஸ்டெப்பா இருக்கணும் நாம தான் எடுத்து வைக்கணும் கண்டிப்பா அதற்கு பிறகு வந்து கடனை நம்பலாம் கடனை மட்டுமே நம்பி வந்து பண்ணக்கூடாது சரி

மாறி 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 என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு லோன் வாங்குறது அப்படிங்கிறது சும்மா காய்கறி போய் கடைக்கு வாங்கிட்டு வர மாதிரி இன்னைக்கு ஸோ அந்த லெவல் ஆயிடுச்சு மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் டென் டேஸ்ல இன்டேர் ப்ராசஸ் முடியுது ஆனா ஈஸியாக கிடைக்குதுன்னு நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில என்னென்ன பண்ணனும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லிடுறேன் கண்டிப்பா ஃபஸ்ட் வந்து என்னன்னா உங்களுடைய வருமானம் தான் எஸ்பெஷலி சி லோனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக பார்ப்பாங்க ஒன்னு வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் இன்னொன்னு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் பர்சனல் டாக்குமெண்ட்ஸ்ங்கிறது உங்களுடைய வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய சாலரி ஸ்லிப் என்ன பேஸ் லிப்ஸ் என்ன இருக்காமே என்ன உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுக்கறது தான் வந்து உங்களுக்கு பர்சனல் பேலன்ஸ் இன்னொன்னு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்தையும் பேங்கர்ஸும் பார்த்துப்பாங்க ஸோ இந்த ரெண்டு பேராமெட்டரு முக்கியம் நான் அடிக்கடி என்னோட க்ளைண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன் ஒரு லோன் வாங்குறது அப்படின்னா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அதாவது மாப்பிள அழகாவும் இருக்கணும் வேலையிலையும் இருக்கணும் வீட்டை கல்யாணம் கண்டிப்பாக அழகாவும் இருக்கணும் வேலையிலையும் இருக்கணும் ஸோ அழகா இருக்கும் அப்படிங்கறது வேலை இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டோம் அதே வேலை பொண்ணு வேலை இருக்கு அழகா இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டோம் ஸோ இந்த ரெண்டு பேராமெட்டரும் மேட்ச் சார் தான் ஹவுசிங் லோனுடைய பேசிக் பாராமெட்டர் சார்

கிர மாதிரி லோன் வாங்குறதுக்கு ஹவுசிங் லோன் வாங்குறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பொதுவா வந்து நான் லோன் வாங்குறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரெண்டு விஷயம் என்னன்னா ஹவுசிங் ஃபைனன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கறவங்க லோன் கொடுக்கறாங்க இன்னொன்னு நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் அப்படிங்கறவங்க லோன் கொடுக்கறாங்க. see ஹவுசிங் ஃபைனன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்னா நீங்க சொல்றீங்க இப்ப LIC ஹவுசிங் ஃபைனன்ஸ், ஆக்சஸ், ICICI, HDFC இதெல்லாம் அவங்களே பிரத்தியேகமா ஆமா அவங்க அதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த परपஸ். பேங்க்ஸ் அப்படிங்கறது என்னன்னா இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இப்ப நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா இவங்கலாம் வந்து பிரைவேட் பேங்கும் தரங்க இருக்காங்க தரவே வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கிரேடு வருவாங்க. ஆனா என்ன ஒரே ஒரு பாயிண்ட் அப்படின்னா நம்ம லோன் வாங்குறதுக்கு போது இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே சராசரியா ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்க ஒரு கூட ஆமா கால் சதவீதம் கூட இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எந்த விதமான முதல்ல நீங்க ஹவுசிங் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட போக போறீங்களா இல்லடா பேங்க்ஸ் கிட்ட போக போறீங்க அப்படிங்கிற பாயிண்ட் தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கிட்ட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பல ஒரு சில என்னென்ன ரூல்ஸ்னா மெயினா வந்து சர்வீசஸ் ஃபாஸ்டா இருக்கும் அண்ட் லோன் ப்ராசஸ் ஈஸியா இருக்கலாம் அண்ட் பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் டஃபா இருக்கும்னு சொல்ல வரல பட் என்னன்னா இத பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒன் ஆஃப் த ஜாப் இன்னைக்கு இப்ப எக்ஸாம்பிள் இன்னைக்கு இருக்கிற லோன்ல அதுவும் இன்னைக்கு இப்ப ஒரு சில நேஷனல் பேங்க்ஸ் ஹவுசிங் லோன்ல பிரத்யோகமா அந்த டீமை போட்டு பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கும் ப்ராசஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக ஈக்குவலாக கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணி பண்ணணும் சார் இப்போ ஒரு கடனு வாங்கின ஒரு பண்ணிக்கலாம் அது எதற்கு தராங்க அதனுடைய மாத்திக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அதை ஏன் மாற்றணும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதான் சார் பொதுவாக நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் லோன் வாங்குறதும் கல்யாணம் பண்ணிக்கிறதும் ஒன்று லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் சார் ஆக்சுவலாக ஸோ அதில் என்ன ஆறுனா சி பொதுவாக வந்து அந்த லோன் வாங்கும்போது ஒரு வட்டியில் வாங்கியிருப்பாங்க நாளடைவில் என்ன ஆகும்னா உங்களுக்கு மற்ற விஷயங்கள் மார்க்கெட்ட பேஸ் பண்ணி ஏறலாம் இறங்கலாம் சோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க குறைந்த வட்டி எந்த இது இருக்குன்னு பாப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் ரெண்டாயிரத்தி இருபதுல லோன் வாங்குறேன்னா ஒரு ஒன்பது சதவீதம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் பர்சன்ட்லாம் கிடைக்குது நான் இதுல இருந்து மாறலாம் சார் அப்படின்னு ஆசைப்படுவாங்க சோ அது பண்ணும்பொழுது என்னன்னா பேசிக்கா நல்ல கிளைண்டா இருந்தாங்கன்னா டேக் ஓவர் அப்படிங்கறது இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ப்ராசஸ் ஸோ அதுவும் பண்றதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க அந்த பாயிண்ட்ல அதே மாதிரி இப்போ வீடு வாங்குற

உண்மையை சொல்லணும்னா சார் அதாவது ரெண்டாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்த ட்ரெண்டு சொல்ல ரெண்டாயிரத்து பத்து முடிஞ்சு பதினொன்னிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ட்ரெண்டு ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ப்ராபபிளி இது விஷயமாக நான் சப்சீகெண்ட்டாக பேசுகிறேன் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் சொல்லிடுறேன் நான் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துல இன்றைக்கு தேதியில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பார்த்து பண்ணுறது அட்வைசபிள் ஏன்னா நான் ஒரு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு எனக்கு பதினஞ்சாயிரரூவா ரெண்ட் வருது அப்படின்னா அது வந்து உண்மையாக சொல்லணும்னா இன்றைக்கி தேதியில் உச்சிதமான ஒரு முதலீடு கிடையாது ஸோ அது வந்து பார்க்கணும் சொந்த தேவைக்கு இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா சம்பாதி மாதிரி அவங்களுடைய தேவையை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக வீடுவாங்க அது அந்த மாதிரி வாங்கலாங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீஸ் சரி சார் நீங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டேங்க கடன் வாங்கி கடன் உதவி பெற்று வீடு வாங்குவது நல்ல முதலீடா அதில் சாதக பாதக அம்சங்கள் அதாவது கடன் வாங்கி உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நல்ல முதலீடு தப்பான முதலீடுங்கிறது நீங்கள் வாங்குகிற அளவை பொறுத்து இருக்குது சரி

இருக்கணும்னு சொல்லுங்களா கண்டிப்பாக சார் நல்ல பாயிண்ட் என்னன்னா உண்மையிலே வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா லோன் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு உள்ளே கொடுத்தா மக்கள் இன்வால்வ் ஆகாங்க அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிகல் பார்ட் அதனால தான் என்ன சொன்னாங்க ஹவுசிங் லோனுக்கு வந்து செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம் டூ டூ லேக்ஸ் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் கட்டுற அசலில் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் எயிட்டி சியில் பிரின்சிபலில் கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் ஆனால் இது வந்து ஒரு காலத்தில் வந்து முன்னாடி நல்லாவே இருந்தது பட் இப்போ ரீசென்ட் டேஸில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹவுஸ் ஒரு சில பேர் வீடு வாங்கிட்டு இருந்தாங்க அதாவது அப்போ என்ன ஃப்ரெண்டு இருந்தது அப்படின்னா ஒரு நாசரூவா ஆறு வருஷத்து அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா நீங்க ஒரு வீடு வாங்கிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டும்போது ரெண்டாவது வீடு வாங்கினீங்கன்னா கம்ப்ளீட் அந்த இன்ட்ரஸ்ட் வந்து கிளைம் இது போல இன்ட்ரெஸ்ட் கட்றது பண்ணிக்கலாம் டாக்ஸி ஆனால் இப்போ அப்படி கிடையாது அதுக்கு கேப் வந்துருச்சு ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடுங்கிறது கண்டிப்பா வாங்கிடுங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனா செகண்ட் வீடு போறதுக்கு முன்னாடி கடன்ல வாங்குறதுங்கிறது ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சு பண்றது அட்வைஸ் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அப்பா இன்னொரு விஷயம் சொல்றாங்க எனக்கு வாடகை வருமானம் கிடைக்கும் அதுக்காக நான் ரெண்டாவது வீடு வாங்கி வாடகைக்கு விட்டு நான் புரட்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அது சரியான முதலீடா சரியான கருத்தா அதாவது நான் இப்ப கூட சொல்றேன் சார் பொதுவாகவே நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சொத்தை வந்து வாங்கினாங்க ஆனா இந்த காலத்து வாங்குறோம் வாங்குகிறோம் இயற்கைக்கு எகென்ஸ்டாவே ஒர்க் பண்றோம் இன்னொன்று ஒரே வாடகை வரும் விஷயம் சொல்லலாம் நான் இல்லைன்னு சொல்ல பட் இன்னைக்குள்ள நிலமையில பாத்தீங்கன்னா அதுவும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொரோனா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டல் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் மாறி போச்சு ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனன் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்க என்ன லோன் வாங்குறீங்க அதுக்கு ஈக்குவலாக வாடகை வரும்னா பண்ணிடுங்க இஎம்ஐக்கும் வாடகைக்கும் மேட்ச் ஆகுது ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிவிடுங்க இல்லை இப்போ நான் வாங்குற ப்ராப்பர்ட்டி எழுபது லட்ச ரூபா எனக்கு வாடகை வந்து பதினஞ்சாயிரம் தான் ஒரு இருபதாயிரம் வரும்னா தயவு செய்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உட்காந்து யோசிச்சுட்டு பண்ணுங்க அந்த வேலையை ஏன்னா வருஷ வருஷத்துக்கு கணக்கு போட்டால் கிடைக்கக்கூடிய ஈல்டு வந்து கம்மி ரொம்ப கம்மி சார் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக டெக்னிக்கலாக நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் போட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டே கால் பர்சன்டில் ஈல்டு வராது ப்ராப்பர்ட்டியில் லோன் ப்ராப்பர்ட்டியில் லோனில் வாங்கி செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதை காப்பாற்ற வேற செய்யணும் அதுக்கு உண்டான ரிக்கரிங் நிறைய இன்கரிங் இதெல்லாம் வேறு செலவு கரெக்ட் சார் ஆக்சுவலாக வந்து நீங்கள் உண்மையாக சொல்லணும்னா ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ரெண்டு ல பேஸ் பண்ணி பண்றீங்கன்னா உண்மையிலே பாத்தீங்கன்னா பன்னெண்டு மாசம் வாடகை போட போட ஏன்னா அதுல ரெண்டு மாசம் பாத்தீங்கன்னா உங்க மெயின்டனன்ஸ் அத ஹேண்டில் பண்றதுக்கே சரியா போய்டும். சோ 10 மாசம் இன்கம் தான் நீங்க ஈல்டுக்கு போடணும் போடுறோம். போடும்போது பாத்தீங்கன்னா நிறைய டிஃபன்ஸ் 2% ல இருந்து 3.5% மேல இன்னைக்குள்ள காலத்துல வராது. அதுக்கு நம்ம எஸ்பி அக்கவுண்ட்ல பேங்க்ல பணத்தை வச்சிடப்பயிரலாம். அதுக்குள்ள அது. இப்போ ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு அவருடைய கேள்வி என்னன்னு கேப்போம். வணக்கம். business தேரி. வணக்கம் சார். வணக்கம் மாமை. உங்க அறிமுகப்படுத்திய கேள்வி கேளுங்க சார். சார் வணக்கம் நான் சொல்லிட்டு கேளுங்க இப்போ இருபது லட்சம் ரூபாய் ஒரு பதினஞ்சு வருஷம் டேர்ம்ல லோன் வாங்கினி தௌசண்ட் அப்ராக்ஸிமேட்டா வருதுன்னு வச்சுக்கோங்க சரி சரி இப்ப அந்த இஎம்ஐ போக நம்ம ஃபர்தரா ஏதாவது வருஷம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சேர்த்து கட்டலாமா ரைட் கட்டினா அது குறையுமா அதே மாதிரி ப்ரீ க்ளோசருங்கிற கடை பதினஞ்சு வருஷங்கிறது ஒரு பன்னெண்டு வருஷத்துல பத்து வருஷம் முடியும் ஆ ப்ரீ குளோசர் பண்ணுனா ஏதாவது டிஃபால்ட் வருமா சரி சரி நாளைக்கு எவ்வளவு வரும் என்னென்றது தெரிஞ்சு நல்ல அருமையான கேள்விங்க அதாவது ப்ரீ க்ளோசர் அண்ட் பார்க் டைமண்ட் ரெண்டுக்குமே என்ன பார்க்க முடியுமா ஓகே அருமை சார் நல்ல அருமையான கேள்வி உங்களுக்கு உரிய பதில் ரெண்டு மூணு சொல்லுவாரு நல்லதுங்க அவர் கேட்ட மாதிரி சார் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு விஷயம் கேட்டாரு ஒன்னு வந்து பார்ட் பேமெண்ட் இன்னொன்னு ப்ரீ பேமெண்ட் ஆமா ப்ரீ க்ளோஸ் ஆமா ரெண்டு விஷயம் சார் நீங்க நீங்க அழகா சொல்லிட்டீங்க பார்ட் பேமெண்ட் அப்படிங்கறது என்னன்னா நான் 20 லட்சம் ரூபாய் எடுத்து லோன் அப்படினா நான் 1 லட்சம் 2 லட்சம் அப்படிን கட்டினா அது பேர் பார்ட் பேமெண்ட் ன்பது ப்ரீ க்ளோஷர் னா மொத்த அமௌண்டையும் க்ளோஸ் பண்றது ப்ரீ க்ளோஷர் see அதாவது என்ன அர்த்தம்னா எப்பயுமே எல்லா பேங்க்குமே அத பண்றாங்க அலோ பண்றாங்க ஆனா ப்ரீ க்ளோஷர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த நீங்க பார்ட் பேமெண்டா இருந்தாலும் சரி ப்ரீ க்ளோஷரா இருந்தாலும் சரி மினிமம் லோன் எடுத்துட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் அதுக்கு வந்து பெனால்டி சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது சார் சோ இந்த இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த பார்ட் பேமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன் ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நான் பேர் சில விருப்பப்படல ஒரு சில இன்ஸ்டியூனில் பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ மந்த்ஸ் இஎம்ஐ கட்டினாத நீங்க பார்ட் பேமெண்ட் பண்ண முடியும் பட் ஒரு சில இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா நீங்க உடனே உடனே கூட கட்டலாம் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு லட்ச ரூபா கட்டுறேன் இந்த வாரம் அடுத்த மாதமே நான் இன்னொரு ஐம்பதாயிரம் கூட கட்டலாம் அதில் ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஆனால் எந்த இன்ஸ்டியூஷனுமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்எஸ்பி சர்க்குலர் படி யாரும் பேமெண்ட் சார்ஜஸ்லாம் போடுறது கிடையாது முன்னாடி டூ பர்சன்ட் போட்டுட்டு இருந்தாங்க யாரும் போடுறது கிடையாது இதுதான் விஷயம் சார் அதே போல் 呃。Uh oh. வீட்டுக்கு லோன் வாங்குறவங்க அதற்கு இணையான ஒரு காப்பீடு பெறுறது அவசியம்னு சொல்கிறாங்களே அதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள் உண்மையாக சொல்லணும்னா சார் நிறைய பேருக்கு தெரியல என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் யானை வாங்கிறாங்க அங்குசம் வாங்க மாட்டேங்கிறாங்க இதான் உண்மை சரி நிறைய பேருக்குடைய ரியாலிட்டி என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியல ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் மட்டும் தான் அவங்க பேரில் இருக்குது ஓனர்ஷிப் அவங்க கிட்டே கிடையாது கரெக்ட் ஸோ அடுத்த பதினஞ்சு வருஷம் அவங்க அந்த லோன் அப்படிங்கிற விஷயத்தை கரெக்டாக ட்ராக் பண்ணதான் ஸோ இந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரிஸ்க்குங்கிற விஷயம் இருக்கக்கூடாது அந்த ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இல்லை என் பசங்க என்னுடைய லீகல் ஏட்ஸ் இருக்கக்கூடிய ஒய்ஃபோ மேனேஜ் பண்ணுவாங்கன்னா தேவை கிடையாது ஆனா நைன்டி நைன் பர்சன் பாத்தீங்கன்னா இந்த உண்மை தெரியறது கிடையாது எப்போ தெரிய வரும்னா நீ ப்ராப்பர்ட்டில மூணு மாசம் டீஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் பேங்கர்ஸோட சுயரூபம் தெரிய வரும் கரெக்ட் ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் அடிக்கடி சொல்லுவேன் சப்போஸ் இன்னைக்கு சின்ன வயசுல இறந்துட்டு ப்ராப்பர்ட்டி ஃபேமிலி தவிக்கி விட்டு போயிருக்காங்க இல்லையா அவங்க மேலே இருந்து கீழே வந்து பார்த்துட்டு கீழே வந்து பார்க்கணும் இப்போ

லெஸ்ட் நான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெயினாக வந்து அந்த லோன் எடுத்தோம் அப்படின்னா எத்தனை நாளில் முடியும் அப்படிங்கிற ப்ராசஸ் அதையும் பார்க்கணும் இதை தவிர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன லோன் வாங்குறதுங்கிறது லாங் டேம் ரிலேஷன்ஷிப் வாங்கி கொடுத்துட்டு மட்டும் போகிறது கிடையாது கடைசி வரைக்கும் சர்வீஸ் கிடைக்குமா பதினஞ்சு வருஷம்னா பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் தான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஓகே இன்று இன்றைய தினம் வீட்டு கடனுக்கு பெறுவதற்கான என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனம் கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து மிக அழகாக எடுத்துருக்கீங்க எடுத்து வரைச்சிருக்கீங்க உங்களுக்கு நம்ம நேரர்கள் சார்பிலும் புதிய தொலைக்காட்சி சார்பிலும் உங்களுக்கு நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்து நன்றி சார் நேர்களே வரும் திங்கட்கிழமை வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்க பத்மன் நன்றி வணக்கம்